வாங்க அம்மா வாங்க வாங்க என்ன பாக்குறீங்க தம்பி பட்டு புடவைல இந்த காட்டுமா பட்டு புடவைல இந்த செக்ஷன் இல்லையக்கா இங்க சுடிதார் லெஹங்கா இதான் இருக்கு அக்கா அப்படியே என்ன பிளாக் இந்த செக்ஷனுக்கு வந்தியா அரே பட்டு புடவைல எடுக்கணும் முதல்ல நிகாக்கு பட்டு உடுத்திட்டு அதுக்கு அப்புறம் காட்டன் சுடியோ எனமும் எடுக்கறேன் எடுத்துக்கோ லெஹங்காவும் மாமி சீக் சாரீஸ்லாம் ஓல்ட் ஃபேஷன் மாமி இப்பெல்லாம் லெஹங்கா தான் எல்லாரும் போடுறாங்க மாமி உங்களுக்கு மாதிரி ஓல்ட் ஃபேஷன் ஆட்கள் தான் இன்னும் பட்டு சாரி கட்டு சாரின்னு யா உமா பாப்பா கேக்க சத்தம் போடுடி அடி என்னத்துக்கு நீ இதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு கிடக்குற அசல் சோடிப்புக்கு வேணா எடுத்துக்கோடி லெஹங்கா கல்யாணத்துக்குலாம் நிக்காக்குலாம் இதான் போடணும் சொல்லிட்டேன் பட்டு சாரி தான் உமா பேசுவோ பாத்துக்கோ உமா பாப்பா வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மாமி யூ டோன்ட் வரி மாமி மா அபிபா மச்சி என்ன எடுக்கிறாலே எடுக்கட்டுமே விடுமா அண்ணா எங்களுக்கு லெஹங்கா மாடல்ஸ் காமிங்களே அடியோ தண்டடிச்ச மூப்பா தாண்டி இந்த பிள்ளைகளோ தலை எடுத்துட்டு கிடக்குதுமா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுவோ ஆ இதை எடுத்துட்டு வரேம்மா யா பட்டு சாரி இங்க இருந்தாடி சொல்லி கூட்டு வந்தியோ ஏமாத்தி கூட்டு வந்துட்டாள் மட்டையிடுவோ உங்களை நம்பி நானும் ஏறி வந்துட்டேன் பாரு ஆமா மாமி நீங்க தான் சொன்னா வர மாட்டீங்களே அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தோம் அபிபா சொல்லிட்டேன் ஆனா ஒரு பட்டு சேரியாவது பறக்கத்துக்கு எடுத்துக்கோ ஏன்னா கல்யாணம் நிக்காகனு வச்சுக்கிறப்ப ஒண்ணு கூட எடுக்காம இருக்க கூடாது பறக்கத்துக்கு எடுத்துக்கோ ஏன்னா நாங்கள் ரம்லாக்கு என்கேஜ்மெண்ட்ல வைக்கிறதுக்கு பட்டு எடுக்கணுமே அதனால பட்டு சாரி செக்ஷன் கண்டிப்பா போதான் செய்யணும் பாத்துக்கோ அம்மா அந்த மாதிரி இங்க காட்டன் சுடிதாரும் நிறைய இருக்குது இப்போ நம்ம எங்கேஜ்மெண்ட்டுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு காட்டன் சுடிதார் வைக்கணும் தானே அதையும் இங்கேயே எடுத்துக்கலாம் என்ன அடி சரி போங்கடி என்கிட்ட சொல்லிட்டு கிடக்குறியோ எடுத்து வரேங்க வேலை அம்மா நீங்க போட்டிருக்கீங்களே இந்த லெஹங்கா ஃபுல்லா ஜர்தோசி ஒர்க் வச்சது வெட்டிங் லெஹங்கா அம்மா மாமி அண்ட் ஹலிமா எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்களே அடி இது என்ன கண்ணவிஞ்சு போன கலர் ஆயிக்குது அழகாவே இல்ல பா மாமி என்ன மாமி இது நல்லா தானே இருக்கு மாமி மச்சி இந்த ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கு உடம்புக்கும் வித்தியாசமே தெரில ஒரே கலர் ஆகிது நல்லா தனியாக தெரியணும்ல எடுப்பா அப்படி சொல்கிறியோ ஆனால் அந்த ஆரஞ்சு கலர் எடுத்து காமிங்க போட்டு பார்ப்போம் மாமி இது எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல வீணடி பீச்சில் நிற்கிற ஐஸ் வண்டி மாதிரி இருக்குதுமா பா வேற கலர் காட்ட சொல்லு அம்மா நல்ல காமெடி பண்ணுறாமா நீ இதுதான் சாக்குன்னு மச்சியை கலாய்ச்சிக்கிட்டீங்கிற ஆனால் வேற கலர் மாமி ஹலிமா இந்த கலர் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குல்ல எனக்கு நல்லா இருக்குது மச்சி யா சி இது என்ன ஒரே பரிஞ்ச பன்னாஸ் பத்தின கலராகவே எடுத்துக்கிட்டீங்க அழகா வாடி இது மாமி இது பரிஞ்ச பன்னாஸ் பத்தின கலர் இல்லை மாமி இது பீச் கலர் யா பீச்சில் போடுற கலர்லாம் எவ்வளோ வீட்டில் போடுவானா அது பீச்சில் போடுறதுக்கு சதான் இவ்வளோ பீச் கலர்லாம் எடுக்கக்கூடாது இது லைட்டுக்கு ஒன்றும் தெரியாதுடியே பரிஞ்சு போய் கிடக்கும் வேற ஏதாவது கட்டி கலராக எடு அண்ணா ப்ளீஸ் டார்க் கலர் காமிங்க அண்ணா இந்த மெரூன் கலர் பாருங்க இது வந்து ஃபுல்லா எம்ப்ராய்டரி போட்டது இது பிரைடல் லெஹங்கானே இதுக்கு பேரு மாமி இது சமையா இருக்குல மாமி என்னடி கருப்பு கலர்ல இருக்குதே மா நல்ல பாரு இது கருப்பு கலரா உனக்கு இது மெரூன் கலர் மாமி லைட்டா இருந்தா பறஞ்சு போய் இருக்கு சொல்றீங்க டார்க்கா இருந்தா கருப்பு கலர்னு சொல்றீங்க என்ன மாமி பண்றது நான் சரி சரி அழகா தான் இருக்குதே கடகார அண்ணா இது என்ன விலை இதுவா இது 15000 தாமா என்னது 15000 ஆ அம்மாடி உங்களுக்கு Dress-க்கு விலை வைக்க சொன்னா அந்த கடைக்கே விலை வச்சிருவீங்க போல மா கடை யாரு 15000 ரூபாய்க்கு தர போறது இல்லம்மா அந்த Dress விலை தான் 15000 ரூபாய் மாடி மாடி இந்த மனுஷன் என்ன மாதிரி எடுப்பு ஏகாந்தம்மா பேசுறாரு அம்மா உங்க ஊர் என்ன தூத்துக்குடியா அடே எப்படி கண்டுபிடிச்சியா என்னங்க கண்டுபிடிச்சாரு இந்த மனுஷன் எப்படி கண்டுபிடிச்சியா ஆமாம்மா ரெண்டு அடிக்கு இழுத்து இழுத்து பேசுறீங்களே அத வச்சு தான் கண்டுபிடிச்சேன் ஏங்கல மாட்டியா நாங்க இழுத்து இழுத்து பேசுனானே நீங்க என்ன சுருக்கியா பேசுறியா நாங்க பேசுறது சுத்த தமிழ் சுத்துற தமிழோ சுத்தாத தமிழோ இந்த Dress ஓகேவாமா ஆ ஓகே தான் இத பேக் பண்ணுங்க எனக்கு அண்ணா அந்த பச்சை கலர் லெஹங்கா எடுத்தாங்களே நான் போட்டு பாப்போம் எப்படி இருக்குதுண்டே இல்ல அலிமா வாணாடி இந்த கடையில கண்ட மேனிக்கு வேற சொல்றோடி நம்ம வேற கடைக்கு போவோம் ஆமா போமா அபிபா மச்சிக்கு மட்டும் இங்கே நான் மட்டும் வேற கடையில எடுக்கணுமோ ஏன்னா இங்கே தான் வாங்கி தரணும் உனக்கு என்னம்மா சிவத்தை அரைப்பிடிப்பு தாங்க முடியல வெச்சு கரைச்சலா இதுமா மா என் Dress எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதா கண்ணாடியில் பாரு Dress எல்லாம் அழகாக தான் இருக்குது மூடி தாவணி நெஞ்சு தூக்கி போடு என்னத்துக்கு தரையில் இழுத்து கிடக்குறா நீ மாடல் அழகி போட்டிக்க போற ஆ உன் காக்கா மாவா அழகாக ஸ்டைலில் நிற்கிறப்ப மட்டும் ஒன்றும் சொல்லாதே என்னையே மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இடி சரி அண்ணா எதிர வேலை என்னன்னு சொல்லலையே ஒன்றும் இது என்னம்மா இது வெறும் 12000 ரூபாய் தான் என்னது 12000 ரூபாயா என்னென்ன கல்யாண பொண்ணுக்கு Dress 15000 ரூபாண்டா பரவாயில்ல இதெல்லாம் 12000 ரூபாயா அதுல இருக்கிற எம்ப்ராய்டரி வொர்க்க பாருங்கமா இந்த Dress விட அதுல தான் எம்ப்ராய்டரி அதிகமா இருக்குது மாடி மாடி கொள்ள விலையா இருக்குதம்மா இவள வேற சொல்ல கேட்காம எடுத்துட்டு நிக்கிறாவே அபிபா நீ 10 வேற எடுக்கணும்டி ரேட்டு ஓகேவா உனக்கு இது ஓகே மாமி இது ஹிஜாப் எல்லாம் போட்டா சம சூப்பரா இருக்கும் இல்லனா ஈவினிங் சோடிச்சு வைக்கிறப்ப கூட இது போட்டுப்பேன் நல்லா இருக்கும் சரி அண்ணே
இது ரெண்டையும் எடுத்து வைங்க. அச்சிட்டு காட்டன் சுடிதார் இருந்தா காட்டுங்க. அண்ணே காட்டன் சுடிதார் ரெடிமேட் கிடையாது, மெட்டீரியல். இது பாருங்கம்மா, இது காட்டன் சுடிதார் மெட்டீரியல் தான். பியூர் காட்டனா இல்ல மிக்ஸிங்கா? எல்லாம் பியூர் காட்டன் தாம்மா, பாத்து எடுங்க. இது என்ன மாடல்? அழகே இல்லையே, மாதிரி கோடி கிச்சன மாதிரி. இது வேற மாடல் காட்டுங்க. இது என்ன மாடல் அம்மா? இது என்னமா சொல்ல போற? பூ போட்ட மாதிரி இதுன்னு சொல்ல போறியோ? இது அழகானமா? இது சிவத்து நீயே முந்தி முந்தி சொல்லிட்டீங்க. நான் அப்படி கேட்கல, இது என்ன மாடல்னு கேட்டேன். அழகா தான் இருக்குது. பச்சை கலர் எடுப்போமா இதுல? அம்மா இந்த எல்லோ கலர் அழகா இருக்குல்லம்மா. சரி இதுல ஒன்னு செலக்ட் பண்ணுவோம். ஆனா வேற மாடல் காட்டுங்க, நிறைய எடுக்க வேண்டியது இன்னும் காட்டுன்னு சொல்லிட்டாரு. ஆ இத அம்மா, அதுல நீ சொன்ன மாதிரி கிரீன் கலர் எடுத்துட்டு இதுல பீச் கலர் எடுப்போமா? இது நல்லா இருக்கே. இது ஒரே பீச் கலர், பீச் கலர், பீச்லாம் வேணாம். வேற ஏதாச்சும் கலர் எடுப்போம். ரோஸ் கலர் எடுப்போமா? மாமி இதுதான் ஐஸ் வண்டி மாதிரி இது. ரோஸ் கலர் எல்லாவே இல்லை. ஆனால் இதில் பீச் கலர் எடுத்து வைங்க. வேற வேற மாடல்ஸ் காமிங்க. இங்கே பாருங்கம்மா, நான் தந்திக்கின பார்த்தீங்களா, இது கேட்லாகு. கேட்லாகில் உங்களுக்கு எந்த சுடிதார் பிடிச்சிதுன்னு சொல்லுங்க. எல்லாம் பாக்ஸ் ஐட்டம் தான், பாக்ஸ்லேயே வச்சு தந்துடுவோம். அதனால உங்களுக்கு ஒரு டேமேஜ் இருக்காது, எதுவும் இருக்காது. நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப கூட சூப்பராக இருக்கும். யாருக்கோ ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொன்னீங்களே. ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இல்லை அண்ணே, பால்சினி கொடுக்குறப்போ அதில் வச்சு விடுறதுக்கு பொண்ணு விட்டுக்கு. அம்மா இந்த விளக்கம்லாம் அவர் கேட்டாரா? ஜஸ்ட் செலக்ட் பண்ணுமா நீ அண்ணே? இந்த மாடலில் வேறு கலர் கேட்டால் கிடைக்குமா? ஆமாம்மா, இதில் ஒவ்வொன்றிலையும் 3 to 4 கலர்ஸ் வரும். எல்லாமே பாக்ஸில் தான் வரும். ஆமாம்மா, எங்களுக்கு பாக்ஸில் வச்சு தான் வேணும். அப்போதான் அழகாக இருக்கும். நாங்களும் வைக்கிறப்போ சீரில் பாக்ஸோடு வச்சா தான் மரியாதையாக இருக்கும். அப்படி செலக்ட் பண்ண ஹலிமா. ஆமாம், நான் ஒரு கலர் சொல்லுவேன், நீ ஐஸ் வண்டி காரணம் மாதிரி இது கருப்பாகிக்குது, வெள்ளையாகிக்குது, பறிஞ்சு போய்க்குதும்பா. நீனே செலக்ட் பண்ணிக்கோமா. திமுரு பிடிச்ச முசீவத்து அபிபாப்பில் நீ செலக்ட் பண்ணுமா? மாமி அந்த லாஸ்ட் ரோல இருக்க கிரேயும் பிங்க்கும் நல்லா இருக்குல்ல மாமி? அடிப்பா சவத்துக்கு பெயிண்ட் அடிச்சு உறிஞ்ச மாதிரிலே இருக்குது, எனக்கு அழகாக இருக்குது. நான் சொன்னேனா மச்சி, ஆரம்பிச்சிட்ட பத்தியில அம்மா நீனே செலக்ட் பண்ணு. சரி சரி, அந்த பச்சை கலர் இருங்க அண்ணே, அது அழகாக இருக்குது. நான் காட்டேன் இந்த கலர்லாம் எழுதி செலக்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு தாங்க. சரிம்மா, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி பில் பண்ணிடவா? என்ன அண்ணே இப்படி சொல்லிட்டியா? அப்போ என்ன உங்கள் கடையில் பட்டு எடுக்க வேணாமா? நான் முதலே சொன்னதை மறந்துட்டோ? ஆமாம்மா, உன் கதையை மட்டும்தான் நினை வச்சுட்டிக்கிறாரு அவர். போமா. பட்டு செக்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோர் தாம்மா, அங்கே போய் பாருங்க. தனி செக்ஷனே இருக்குது. அடியா, காக்காவும் சேமம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தானே உட்காந்துட்டு இருந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்காந்துட்டிக்கிறாளோ, எங்கேயும் தேலை குடிக்கிறேன், ஜூஸ் குடிக்கிறேன்னு ஓடினாலோ, யாருக்கு தெரியும்? நம்ம வாங்கி முடிச்சுட்டு கூப்பிடுவோமா? சரி அண்ணா, மொத்தத்தையும் பில்லை போட்டு கீழே கொண்டு வந்துருங்க, நாங்கள் அதையும் வாங்கிட்டு மொத்தமாக பில் போட்டு தரோம். அண்ணா பட்டி போட செக்ஷனே, கல்யாணம் பட்டு பார்க்கணும், பார்த்துங்களே. ஆ ஆமா சொல்லுங்க, எந்த ரேஞ்சில் வேணும்? அண்ணா நல்ல கிராண்ட் ஒர்க் வச்சதா வேணும். ஒர்க் புடவையா பட்டு புடவையா? அண்ணா பட்டுலயே நல்ல கிராண்டானது வேணும். சின்ன பாட்ரா பெரிய பாட்ராமா? பெரிய பாட்ரா வேணும். உருவப்படம்லாம் போட்டது ஓகேவா? உருவப்படம்லாம் வச்சது வேணாம் அண்ணா. சாதாரண பூ மாடல், புட்டாம் போட்டது, மாங்கா போட்டது, அந்த மாதிரி காட்டுங்க அண்ணா. கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு வந்த மனுஷன் ஆவி குறையுதுமா. ஏழையில அண்ணா எடுத்து போடுங்க சீக்கிரம். ஏன்னா இது என்ன கிராண்ட் மாஸ்டரா இங்க நடத்திட்டீங்க? உன் டேஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான எடுத்து போடலாமேம்மா, அதுக்கு தான் கேட்டேன். இருக்கட்டும் இது பாருங்கம்மா, நீங்க கேட்ட மாதிரி நல்ல பெரிய பார்டர்ல லேட்டஸ்ட் டிசைன். ஆ அபிபா, இதுல ஒன்னு செலக்ட் பண்ணி பாரு. நீ எப்படி இதுன உடுத்து பாறடி அபிபா. மாமி எனக்கு உடுக்க தெரியாது மாமி. அண்ணா உன் கடையில பொட உடுத்து விடுவாளா? ஆ உடுத்து விடுவாங்கம்மா, அங்க வர சொல்லுங்கம்மா பொண்ணே. அண்ணா பொம்பளை யாராவது உடுத்து விடணும், நீங்களா உடுத்து விட கூடாது? நாங்க ஏமா உடுத்து விட போறோம், பெண்கள் தான் உடுத்து விடுவாங்க. அங்க வந்தா உடுத்து விட்டு காட்டுவாங்க. இல்ல இல்ல, இங்கேயே உடுத்து காட்ட சொல்லுங்க பாப்போம். சரி சரிம்மா. எந்த கலர் உடுத்து காட்டோ? இதுல ஏதாச்சும் ஒரு கலரை உடுத்து காமிங்க அண்ணா. இத விரிச்சு காட்டுங்க, டேமேஜ் இல்லாம இதான் பாப்போம். இப்போ அங்க சாரி கட்டிறதுக்காக பிரிப்போம்ல, அப்ப பாருங்கம்மா எந்த டேமேஜ் இருக்காது. ஆ சரி சரி,
மாமி இங்க பாருங்க சாரி நல்லா இருக்குதா ஏஸ்மா ட்ரையலுக்கு சாப்பு கலர் உடுத்து பார்த்தாளோ ஆமா மாமி நல்லா இருக்குது இதே இதுல கிரீன் கலர் எடுத்தா சூப்பரா இருக்கும் மச்சி உங்களுக்கு ஆமா பாப்பாக்கு நல்லா இருக்குமா சாரி அழகா உடுத்துட்டு இருக்காங்கல்ல மாமி சரி இவளுக்கு பச்சை கலர் எடுப்போம் அவர் அம்லாக்கு என்ன கலர் எடுக்கறி அலிமா ஆமாமா அவளுக்கு நீ ஆல்ரெடி பர்பிள் கலர் தான கொடுத்தா சீ பப்ளிகா கலர் குடுக்கல நான் நவாப்பழ கலர்ல கொடுத்தேன் அவளுக்கு அம்மா அது பர்பிள் கலர் நாட் பப்ளிகா கலர் சரி இப்ப என்ன கலர் எடுக்க சொல்லு அண்ணா அந்த செட் சாரியை திருப்பி எடுங்க பாப்போம் அபி பாப்போம் நீ இத கழட்டிட்டு புர்க்கா போடு சாரி கலட்டவே மனசுல மாமி நல்லா இருக்குது சரி ஓகே மாமி ரம்லா மச்சிக்கு நம்ம இதல レッド கலர் வைப்போமா இல்ல ப்ளூ கலர் வைப்போமா சார் நீல கலரே வைப்போம் அண்ணா இத எல்லாத்தையும் சேர்த்து பில் போடுங்க டிஸ்கவுண்ட் போடுங்க நாங்க இங்க ரெகுலர் வாடிக்கையாளர் தான் எல்லாமே டிஸ்கவுண்ட்ல தான் போயிட்டீங்க சரிமா நான் ஜூஸ் வர சொல்லிக்கிறேன் ஆமா ஆமா அதே வேற மறந்துட்டேன் சரிமே எடுத்தாங்க அம்மா நான் ஜூஸ் சாப்பிடுங்க நீ ஹலிமா ஆயா மவனையும் காக்காவையும் காண முடியே அங்க எங்க ஊர் சுத்த போயிருப்பாங்க மாமி அம்மா நம்ம வேலைய முடிச்சிட்டு கால் பண்ணா வருவோம் அம்மா இந்தாங்கம்மா நீங்க எடுத்த துணி மணி எல்லாம் வந்துட்டு ஆ மிச்ச சில்லறே ஆ தருவமா அம்மா பா இத உசாரா நம்ம கேட்டு தரணும் இல்லனா மறந்துறோம் அது இதுல தான் இருக்குது எடுத்துக்கம்மா சரி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் நல்லா எல்லாம் அழகா காமிச்சிங்க அம்மா அது தேங்க்ஸ் படி ஏதோ ஒண்ணு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஸ்டைலிஷ் கேப்ங்கற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியனா இனிமே தீய கலமன் தனியா வாசிக்காம அப்பப்ப வீடியோக்கள்லயே வாசிச்சுருவோம் நேம் லாஸ்ட்ல அதனால எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க ஆமா ஆமா அடே காக்காக்கு போன் அடி எங்க ஏக்கறானே பாரு டாக்ஸி ஆட்டோ பிடிச்சு சொல்லு